இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படா நமக்கு ஒரு காஃபி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த காஃபி நல்லா எனக்கு இதமா இருக்க மாதிரி, தொட்டைக்கு இதமா இருக்க மாதிரி ஒரு மசாலா காஃபி தான் வைக்க போறோம். இப்போ இந்த காஃபியை வந்து நம்ம எப்படி டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த காஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ரைஸ் போட்டாலும் போடுங்க, இல்லைன்னா ப்ரூ காஃபி போட்டால் போடுங்க, அப்படின்னா ஃபில்டர் காஃபிக்கு நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பொடி போடும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்டர் போட்டு எடுத்து வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சு நம்ம காஃபி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வச்சு தான் போட போகிறேன். அது உங்களுக்கு எந்த காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி பிடிக்குமோ அதை போட்டு நீங்கள் போடுங்க. பாருங்கள், 150 ml அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாருங்க, மசாலா காஃபி வைக்கிறதுக்கு நான் இந்த 2 பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். 6 கிராம்பு எடுத்திருக்கேன். இதிலே 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 8 மிளகு, கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும் அதுக்காக 8 மிளகு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அப்படியே நைஸாக ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக பொடியான மட்டும் போடும். இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துட்டா போதும். இப்போ இதை எடுத்து இது எல்லாமே இதில் போட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கரண்டியிலேயே, அதாவது இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வருது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். சரியா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால 1/2 லிட்டர் அளவுக்கு பால், அதாவது ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ரொம்பவும் வந்து தீயை விட்டுறக்கூடாது, தீயை விட்டால் காஃபியோட டேஸ்ட்டே மாறிடும். நம்ம காஃபி தூள் மட்டும் இப்போ போடக்கூடாது, ஃபைனலாக தான் போடணும். உங்களுக்கு வந்து நான் வந்து வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் நாட்டு சக்கரை வேணால் போட்டுக்குங்க, அப்படின்னா பனங்கல்கண்டு போட்டுக்குங்க, அப்படி இல்லை அப்படின்னா கல்கண்டு வேணாலும் போட்டுக்குங்க. அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. நான் எனக்கு வந்து வெள்ளை சக்கரை தான் போட்டிருக்கேன். பாருங்க, இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும், பால் வந்து பச்சை வாசம் போக கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம காஃபி தூளை கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காஃபி தூள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா, அந்த தூளை நீங்கள் சேர்த்துக்குங்க. லைட்டாக குடிக்கிறவங்களுக்கு 2 பேக்கெட் போதும், அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஸ்ட்ராங்காக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி பேக்கெட் 2 ரூபா பேக்கெட் இருக்குல்லையே, அந்த பொடி தான் வாங்கி போட்டுருக்கேன். பால் வந்து நல்லா காயணும், நல்லா காய்ஞ்சாலே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும். அப்புறம் நல்லா 2 வாட்டி நல்லா பொங்க விடுற மாதிரி நல்லா காய விடுங்க. அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து பாருங்க, இது 1 ஆத்து மட்டும் ஆத்துக்கிட்டோம்னா போதும். Thank you.
நல்ல சூப்பரான மசாலா காஃபி செஞ்சாச்சு. நல்லா ஒரு ஆத்தாக்கிட்டு நல்லா சுட சுட அப்படியே குடிக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி டபராவில் வச்சு குடிக்கணும், இந்த மாதிரி டம்ளரில் வச்சுட்டு நம்ம குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கணும், ரொம்ப ஆத்திரக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து சுகர் முன்னாடியே பாலையும் போட்டு கொதிக்க வைக்கணும்னு சொன்னது. அதாவது என்னன்னா, காஃபி தான் பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலாலாம் போட்டு காஃபியை போட்டு குடிங்க. ஏன்னா எல்லாருமே மசாலா டீ தான் போட்டு குடிப்பாங்க, ஆனால் மசாலா காஃபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. காஃபி பிடிச்சவங்க மசாலா காஃபி ஒரு வாட்டி இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் போட்டு குடிங்க. தொண்டைக்கு நல்ல இதமா சூப்பராக இருக்கு, நல்லா சுருக்கணும் இருக்கு. ஜம்மன் இருக்கு. இதே மாதிரி ஒரு மசாலா காஃபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி போட்டு கொடுத்துட்டு, இதே மாதிரி ஒரு காஃபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.